Hi everyone, now I'm Nanban Srikant. Kindly subscribe to Tamil Edition. ஹாய் தமிழ் தெரிவிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கும் பயங்கரமாக வைரலாக எந்தெந்த வீடியோ போகுது அப்படின்னு தான் இன்றைக்கி ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து ஏரியில் வீசிட்டாங்க. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பால் கொடுக்க முடியாமல் ஸோ மார்பக வலி இருந்ததுனால அந்த பொண்ணால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் குழந்தைய வீசி கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஸோ நம்ம உணவு பழக்கங்களை மாற்றணுமா என்ன அப்படின்னு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுமே. ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளோட உணவு பழக்கங்கள் முக்கியமாக ஒன்றும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து தன்னோட மனைவி தான் கூட வரல அப்படின்னு சொல்லி தன் கணவனே மனைவியை கொண்டது, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. கேட்கவே ரொம்ப கஷ்டமாகவும் சோகமாகவும் இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு போகிறவனுக்கு ஒரு முக்கியமான இன்பமான ஒரு செய்தி கூட வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டெலாம் போய் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டிரைவரெல்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்க நாட்டோட லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் அங்கே வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. இதை இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டாம், எங்கள் இந்தியாவோட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ட்ரி வந்து வேண்டாம், நீங்கள் உங்களுடைய இந்தியாவோட லைசன்ஸ்னால இங்கே ஓட்டலாம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாந்து போன 5 நாடுகள் எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லைசன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே எங்கே வேணாலும் வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தே நம்ம வந்து இப்போ உழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் வெளியூருக்கே போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம அவங்கள்ட்ட போய் வண்டி ஓட்டி காணிச்சு அங்கே லைசன்ஸ் வாங்கி ஸோ அதுக்கப்புறம் ஓட்டிட்டு வரணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஸோ இதை இப்போ வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் வீரர் மாத்யூ ஹேடன் வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டார். ஸோ அவர் வந்து குயின்ஸ்லாந்து வந்து குடும்பத்தோடு போயிருக்கும்போது இந்த ஒரு ஆக்சிடென்ட் மாட்டிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு, நான் வந்து உயிர் தப்பி இருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, பட் இப்போ பரவாயில்ல, எனக்காக ப்ரேயர் செய்த என்னோடய ஃபேன்ஸாக இருக்கட்டும் என் குடும்பத்திற்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்காரு. அந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடியெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக மிரட்டுற வீரரில் முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம மாற்றி கிடந்தார். பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடிருப்பார். இந்த புகைப்படத்தை பார்த்து எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்து பயப்படாத பந்து வீச்சாளர் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட திறமையை வந்து கிரிக்கெட்டில் காணிச்சவர் தான் மாத்யூ ஹேடன். ஸோ அவர் வந்து பூர்ண குணமடையணும், ஸோ நல்லா வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நக்கீரன் கோபால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் பூனேக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த நிர்மலா தேவிங்கிற ஒரு ஆசிரியை வந்து அந்த பொண்ணுகளெல்லாம் படிக்கிற பொண்ணுகள்லாம் அதுவும் இப்படி பாவப்பட்ட காசு இல்லாத பொண்ணுகள்லாம் ஈஸியாக வந்து தப்பான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கைது பண்ணிட்டாங்க. பட் அவங்க ஒரு பேட்டியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆளுநரை 4 தடவை சந்திச்சதாக சொல்லிருக்கதா நக்கீரனை போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நக்கீரனை போட்டிருக்கிறதுனால நக்கீரன் கோபாலை வந்து போலீஸ் கைது பண்ணி அடையார் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமான ரசிகர் கொண்ட சன்னி லியோனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து வீரமாதேவி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இவங்க வந்து வேற மாதிரி நடிச்ச பொண்ணு எப்படி வீரமாதேவி படத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த படத்தை இவங்க நடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிரச்சனையே கிளப்பியிருக்காங்க. ஸோ பயங்கரமான எதிர்ப்பு வந்துட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா சன்னி லியோனுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறதா அவரோட ஃபாலோவர்ஸை பார்த்தா தெரியும் சோசியல் மீடியாவில். ஸோ இதுக்கு என்ன மாதிரி முடிவு வருதுன்னு நம்ம காத்திருந்தா பார்க்கணும். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு எந்தெந்த வீடியோ என்ன வைரலாகவும் ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.